காடுகளில் வலம் வந்த வீரப்பனார் அவர்கள் தனது 29வது வயதில் காதல் வயப்பட்டிருக்கிறார். தன்னுடைய காதல் கணவன் வீரப்பனார் தம்மை எந்த இடத்திலே வந்து கரம் பிடித்தார் என்பது மதிப்பிற்குரிய அன்னியார் முத்துலட்சுமி அவர்களுக்கு மட்டும்தான் அது வெளிச்சமாக இருக்கும். முத்துலட்சுமி அன்னியாருடைய தாய்மாமன் வந்து கட்டுவதற்கு ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கலைன்னா, காடுகளில் திரிகிறவனுக்கு எப்படி நான் பொண்ணை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கடுமையாக வசைப்பாடியதாக உள்ளாம் ஒரு தகவல் உண்டு. ஓடத்தில தண்ணீர் செம்பருத்தி பன்னீர் ஓடம் போய் ஊரு சேருமா, இந்த பாட்டை கேட்டாருன்னா அழுதுருவாரு. ஏன்னா வீரமான மனிதனுக்கு ஈரமுள்ள மனசு இருந்திருக்கிறது. ஓட்டுக்காகவே அரசியல் குறிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் வந்து பாலத்தை கட்டுகிறோம், உங்களுக்கு கவலை இல்லாமல் செய்கிறோம் என்று அறிவிப்பார்கள். ஆனால் சொன்னதோடு சரி, திரும்பி வந்து பார்க்கவே இல்லை. இது அரசியல் போக்கருடைய நிலைப்பாடு. ஒரு மகத்தான மாவீரரை இந்த தேசம் இழந்ததற்கு பிறகுதான் இந்த ஏழைகள் இன்றைக்கும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து. ஐயா, இப்போ இந்த கடையில் இருந்த பெரியவர் வந்து நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டாரு. ஆமாம், அது இந்த இடத்த பற்றியும் இருந்தது, வீரப்பன் அவர்கள் பற்றியும் இருந்தது. இப்போ இதில் தொடர்ச்சி இன்னும் சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குல்ல? ஆமாம், நிச்சயமாக. இந்த ஆறு வந்து இந்த காவேரி ஆறு, இது இது இங்கே கோட்டையூருக்கும் நெருப்புரையும் இணைக்கிற ஒரு ஆறு. இது நெருப்பூரில் தான் மரியாதைக்குரிய அன்னியார் லட்சுமி அவர்கள், அது மரியாதைக்குரிய முத்துலட்சுமி அவர்கள் பிறந்தார்கள். அங்கே தான் ஒரு பூசாரி என்று சொல்லக்கூடியவர், அவருடைய புதல்வி தான் வந்து முத்துலட்சுமி. இவர்கள் ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அவர்களுக்குள் ஒரு காதல் ஏற்பட்டது. ஓகே, அப்போ அந்த காதல் விஷயங்கள் இப்போ நிறைய பேசுறதுக்கு இருக்கு. ஆமாம், அது இப்போ இந்த படகு அங்கே அந்த பக்கம் தானே போகுது? நம்ம அந்த பக்கம் தான் போகிறோம். அப்போ இந்த அப்படியே படகுலேயே போயிட்டு நம்ம பேசிடுவோங்களா? கண்டிப்பா, நிச்சயமாக, கண்டிப்பாக, கண்டிப்பாக. இப்போ ஸோ வந்து நம்ம அவங்களுடைய ஒரு ஒரு காதல் கதை பற்றிலாம் இப்போ நம்ம பேச போகிறோம். காடுகளில் வலம் வந்த வீரப்பனார் அவர்கள் தனது 29வது வயதில் காதல் வயப்பட்டிருக்கிறார். யுத்த சத்தங்களுக்கு இடையில் சத்தமில்லாமல் முத்தம் தந்திருக்கிறார். ஒரு ஒரு வீரனுக்குள்ள ஒரு காதல், நிச்சயமாக. சரி, புறநானூரும் ஏறிடுங்க, நம்ம பேசிட்டே போ. புறநானூரும் அகநானூரும் தமிழர்களுக்கு அதைத்தான் போதித்திருக்கிறது. புறநானூற்றில் காதலையும் அகநானூற்றில் போர்க்களத்தையும் தந்திருக்கிற தமிழ் தேசிய இனத்தின் நம் சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிற மகத்தான போர்மரவர் வீரப்பனாருடைய வாழ்வியலை நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். இந்த போட்டை பார்த்தா எனக்கு ஒரு ஞாபகம் வரும். என்னன்னா, காடுகளில் வீரப்பனாருடன் பயணித்த போது அவர் சொன்ன நிறைய நகைச்சுவைகளும் அவருடைய வாழ்வியல் விடயங்களையும் நம்மிடத்துல நிறைய பேசியிருக்கிறார். பொதுவாக விமலாராணி வித்யாராணி என்ற பெண் குழந்தை ரெண்டு பிறந்ததுக்கு பிறகும், இந்த ரெண்டு குழந்தையை பிறப்பதற்கு முன்னாலேயே நிறைமாத கற்பனையாக இருந்த மதிப்பிற்குரிய அன்னியார் முத்துலட்சுமி அவர்கள் பிரசவத்தின் போது இது போன்ற இது இது வந்து இப்ப படகா இருக்கு, பரிசலில் அவர்கள் காட்டி விடுவார். பரிசலாக இருந்தது. பொதுவாக சிங்காபுரம் பாலாறும் காவிரியும் இணைகிற இடத்திற்கு பக்கத்தில் சிங்காபுரம் வனப்பகுதிக்குள் கொண்டு வந்து காவிரி ஆற்று நீரை கடந்து அன்னியாரை அனுப்பி வைப்பது வழக்கமாக இருந்ததாக சொன்னார்கள். அப்பொழுது ஒவ்வொரு முறையும் அந்த பரிசிலில் தன் துணைவியாரை பிரசவத்திற்காக நெருப்பூருக்கு அனுப்பி வைக்கிற போது, நாம் இப்ப நெருப்பூருக்கு தான் போயிட்டு இருக்கோம், அனுப்பி வைக்கிற போது
அம்மா வீட்டுக்கு குழந்தையை பெற்றுக்கொண்டு திருப்பி காட்டுக்குள்ள போகணும் அப்படிங்கிற உத்தரவையும் அவர் கூறுகிறார். ஆனால் மதிப்பிற்குரிய அன்னியாருக்கு என்ன மனநிலை ஓடும்? கணவளை காட்டை விட்டு பிரிந்து சொல்கிறோம், வீட்டிற்கு சென்றால் காவல்துறை நம்மளை கைது செய்யும், என்ன நடக்கப் போகிறது என்பதே எனக்கு தெரியாமல் இருக்கிறது என்று மனது பேதலித்திருக்கும் அல்லவா? அந்த தருணங்களை நாம் உருவாங்கி பார்த்தோமே ஆனால் மனசிற்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. ஒரு நிறைமாத கற்பிணி தன் தாய் வீட்டிற்கு குழந்தை பெறுவதற்காக போகிற போது கணவன் ஆற்றுக்கரையிலே கொண்டு வந்து பரிசலில் ஏற்றி விட்டு பத்திரமாக போ, ஆனால் ஏற்றுகிற தகப்பனாக இருந்த வீரப்பனாருக்கு ஒரு ஆண் குழந்தையை பெற்றுவிட்டு தன்னுடைய துணைவியார் நம் இடத்திலே வந்துவிட மாட்டாரா என்கிற இயக்கமும் கணமும் எவ்வளவு இருந்திருக்கும்? பொதுவாகவே சிங்காபுரம் காடு, ஏமனூரை தாண்டி சிங்காபுரம் காட்டிற்குள் தான் அன்னியார் அவர்களை முதன் முதலாக சந்தித்தது. அங்கே வந்து ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டிருந்ததாகவும் அங்கே சில கொட்டகைகள் போட்டு தங்கியிருந்ததாகவும் அந்த கொட்டையில ஆடு மாடுகள் பட்டி போட்டு மேய்த்து கொண்டிருப்பதாகவும் அங்குதான் அவர் சந்தித்ததாக சில ஆவணங்கள் சொல்லப்படுகிறது. அது அன்னியாருக்கே வெளிச்சம், அவருக்கு தான் தெரியும் தன்னுடைய காதல் கணவன் வீரப்பனார் தம்மை எந்த இடத்திலே வந்து கரம் பிடித்தார் என்பது மதிப்பிற்குரிய அன்னியார் முத்துலட்சுமி அவர்களுக்கு மட்டும்தான் அது வெளிச்சமாக இருக்கும். உங்களுக்கு அந்த விஷயம் எதுவும் தெரியாது? சொல்லுவாரு, நான் போய் உட்காந்து பேச போனேன், அவங்க அண்ணன் செங்கோட இருந்தாரு, அவங்க அப்ப பூசாரி இருந்தாரு, அவங்க தாய் மாமை ஒத்துக்கவே இல்லை. முத்துலட்சுமி அன்னியாருடைய தாய் மாமன் வந்து கட்டுவதற்கு ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கலைன்னு சொன்னா, காடுகளில் திரிகிறவனுக்கு எப்படி நான் பொண்ணை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கடுமையாக வசைப்பாடியதாக எல்லாம் ஒரு தகவல் உண்டு. எங்கத்துல அதையும் பதிவு செய்திருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த போட்ல ஏத்தி விட்டு பரிசல்ல ஏத்தி விட்டு என் இடத்துல சொல்லுவார். பொதுவாக தாளவாடி வனப்பகுதிகளுக்கும் நாங்கள் இருந்த காலகட்டத்தில் ஊட்டியிலிருந்து அந்த வானொலி, ஊட்டி வானொலி நிலையம் என்கிற ஒரு நிலையம் அங்கே செயல்பட்டது அந்த காலத்தில். நான் சொல்லுவது 1998-99 காலப்பகுதியில். அப்ப அதுல இரவுல எல்லோரும் அமைதியாக படுத்துக்கிட்டு பாட்டு கேட்பது வழக்கமாக, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிச்சதை கேட்டுட்டு இருப்போம். யாராவது ஒரு வானொலி பெட்டியில ஓடத்தில தண்ணீர் செம்பருத்தி பன்னீர் ஓடம் போய் ஊரு சேருமா இந்த பாட்டை கேட்டாருன்னா அழுதுருவாரு. ஏன்னா வீரமான மனிதனுக்கு ஈரமுள்ள மனசு இருந்திருக்கிறது. பழைய ஞாபகங்கள் வந்த உடனே இந்த பாட்டை கேட்டா அவர் அழுகுவார். அழுகிற போது நானே கேட்டிருக்கேன், அல்லது ரெண்டு மூணு நண்பர்களும் கேட்டேன், ஏன்னா அந்த பாட்டுக்கு இவ்வளவு எமோஷனலா இருக்கீங்களே என்ன? இல்லப்பா, வித்யாராணியை பெற்று கூட்டிட்டு வான்னு சொல்ல போதும் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி விமலா ராணிய பெற்றுக்கிட்டு போற போதும் இந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால இந்த பாட்டு எப்ப கேட்டாலும் மனைவியை காதலித்தது மட்டுமல்ல, மக்களை காதலித்தார், மரங்களை காதலித்தார், பணத்திற்கு இருக்கிற விலங்குகளை காதலித்தார். அவர் காதல் வயப்பட்டது என்பது உறவுக்காக தன் துணைவியாரையும் உணர்வுக்காக மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளையும் அவர் காதலித்தது மறக்க முடியாது. ஆகையால்தான் நானே சொன்னேன், ஒத்த பணம் ஊரம் உசுருறங்கு நேரம் காட்டு வழி பூரா கண்களங்கும் காலம் என்று நான் என்னுடைய வரிகளில் எழுதியிருக்கேன். ஏன்னா நீ இல்லாத தேசம் வெற்றிடமாக இருக்கிறது, நீ இல்லாத கால சூழலில் காவிரிக்கு பிரச்சனை வருகிறது, நீ இல்லாத சூழலில் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு கேசத்தன் நேரம் அந்த பாலம் போட்டிருப்பார். இவ்வளவு மக்களும் இன்றைக்கு கஷ்டப்பட்டு இந்த போட்ல போய் இதுக்கு தனி பயணச்சீட்டு எடுத்துக்கிட்டு அவருடைய வருமானத்துல சொற்ப வருமானத்துல இதுக்கு கொடுத்துக்கிட்டு அவர்கள் வாழுகிற இந்த பகுதியில் இருந்து இந்த பகுதிக்கு கடக்கிற போது அந்த வருமானத்தில் வந்த சிறு தொகையை இந்த படகுக்கு கொடுத்து அவர்கள் வாழ்வியலை நகர்த்தி கொண்டிருக்கிற இந்த காலகட்டம், ஓட்டுக்காகவே அரசியல் பொறுக்கிகள் ஒவ்வொரு நாளும் வந்து பாலத்தை கட்டுகிறோம், உங்களுக்கு கவலை இல்லாமல் செய்கிறோம் என்று அறிவிப்பார்கள். ஆனால் சொன்னதோடு சரி,
திரும்பி வந்து பார்ப்பதே இல்லை. இது அரசியல் போக்கருடைய நிலைப்பாடு. ஆனால் மகத்தான மாவீரன் வீரப்பனார் உயிரோடு இருந்திருந்தால் ஒரு கேசட்டில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பேசியிருப்பார். கோட்டையூரிலிருந்து நெருப்பூருக்கு ஒரு பெரிய பாலத்தை அமைக்க வேண்டும், நீங்கள் அமைக்கிறீர்களா? இல்லை, சந்தன காடுகளில் பட்டு போயிருக்கிற மரங்களை நான் எடுத்து விற்று அந்த பாலத்தை மக்களுக்கு போட்டு கொடுக்கட்டுமா என்று ஒரு கோரிக்கையை வைத்திருப்பார். அரசாங்கம் நிச்சயம் அந்த கோரிக்கையை சீசாய்க்கிறது. கண்டிப்பா ஆயிரக்கணக்கான மக்கள் அல்லலுறுகிற இந்த வேளையில் வீரப்பனார் அவர்கள் இந்த மக்களுடைய துயரங்களை கண்டிப்பாக துடைத்திருப்பார். ஏனென்றால் மக்களை காதலித்ததால், இன்னும் குறிப்பாக அவருக்கு மனசுல இருந்து காதலித்த அன்னியார் முத்துலட்சுமி ஊரை சார்ந்த பெருமக்கள், நெருப்பூரை சுற்றி இருக்கிற கிராம பொதுமக்கள் அளவு கடந்த பாசம் நிச்சயமாக செலுத்தியிருப்பார்கள். இவர்களுக்கென்று ஒரு விடியலை நிச்சயமாக தந்திருப்பார்கள். ஒரு மகத்தான மாவீரரை இந்த தேசம் இழந்ததற்கு பிறகுதான் இந்த ஏழைகள் இன்றைக்கும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக இப்போ அவருடைய குடும்பத்தின் மேல வச்சிருந்த அன்பையும் இருக்கட்டும், இந்த சமுதாயத்தின் மேல வச்சிருந்த அன்பையும் இருக்கட்டும், இப்போ இந்த பயணத்துக்கு நடுவில் நீங்க ஷேர் பண்ணிருக்கிறீங்க. நம்ம இன்னும் நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு, தொடர்ந்து பேசலாம். நிச்சயமா, வணக்கம், நன்றி.